நான்சி இன்னைக்கு கூட இந்த வருஷம் முடியுது இல்ல நாளை காலையில எந்திரச்சா நியூ இயர் நான்சி என்ன பண்ணலாம் டேய் பண்டி என்னடா இது வீட்டுக்குள்ள வந்து படுக்காம எல்லாரும் இங்கேயே படுத்துட்டீங்க வீட்டுக்குள்ள வந்து படுங்க குளிர் ஜாஸ்தியா இருக்குல்ல அம்மா நைட் எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்கம்மா அத பார்த்துட்டே இங்கேயே படுத்துக்குறோம்மா பெரியமா எனக்கு பயங்கரமா தூக்கம் வருது பெரியமா இப்ப தூங்குனா அடுத்த வருஷம் தான் எந்திரிப்பேன் நீங்க உள்ள போங்க டேய் பண்டி என்னடா இவன் எப்பவும் போல ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான் என்ன சொல்றான் ஒன்னும் புரியலையே அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா அந்த பழைய ஜோக் அடிக்கிறான் நாளைக்கு நியூ இயர் தானே அதான் எந்திரிச்சா அடுத்த வருஷம் சொல்லிட்டு இருக்கான் நீங்க உள்ள போய் படுங்க போங்க சரிடா நிறைய கொசு கடிச்சிச்சுனா உள்ள வந்து படுங்கடா லில்லி அங்க பாத்தியா எல்லாரும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க நான் அப்பவே சொன்னேல ரோஸ் இவங்க எல்லாம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்கன்னு யாரது நம்மள தூங்க விடாம கார் மேலே ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்குது நான் போலீஸ்லயே கம்ப்ளைன்ட் பண்ணட்டுமா யாரு நீங்க உங்களுக்கு என்ன வேணும் ஏ நான்சி என்னது இது அதுக்குள்ள காலில ஆயிடுச்சா யார் இப்படி கார் ஹாரன் இப்படி அடிச்சிட்டு இருக்கறதுன்னு பாரு நான்சி ஏ பண்டி இப்பதான் படுத்தோம் அங்க பாரு ரோஸ் வந்திருக்கா ரோஸு லில்லி வந்திருக்காங்க என்ன சொல்றா இன்னார்த்துக்கு வரன் போன் கூட பண்ணி சொல்லலையே ஏ எல்லாரும் எந்திரிங்க பா ரோஸ் வந்திருக்கா ஐயோ யார் அது என்ன தூங்க விடாம இப்படி கார் ஹாரன காதுக்குள்ளேயே வந்து அடிச்சிட்டு இருக்கிறது பண்டி அண்ணா யாரு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது சிண்டு பண்டி நான்சி கார் ஹாரன இவ்ளோ நேரமா அடிச்சிட்டு இருக்கேன் உங்க யாருக்குமே காது கேட்கலையா இன்னைக்கு தான் இந்த வருஷத்தோட லாஸ்ட் டே நான் இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அங்க பாத்தியா லில்லி அவங்க ரெண்டு பேரும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இன்னும் கார் ஹாரன நல்லா அடி ஏ அடிக்காத அடிக்காத தயவு செஞ்சு அடிக்காத பா கம் ஆன் गाइस எதுக்காக இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க நியூ இயர் सेलिब्रेट பண்றதுக்காக நானும் லில்லி லோட்டஸ் எல்லாரும் வந்திருக்கோம் சீக்கிரமா எல்லாரும் எந்திரீங்க இன்னைக்கு தான் இந்த இயரோட லாஸ்ட் டே நாளைக்கு எந்திரச்சா நியூ இயர் ஆயிருக்கும் கம் ஆன் गाइस தூங்காம எந்திரீங்க ஏ ரோஸ் நானே உன்னை கூப்பிடலாம் தான் இருந்தேன் காலையில सेलिब्रेट பண்ணிக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் பா நோ பண்டி லாஸ்ட் இயர் நம்ம மார்னிங் தான सेलिब्रेट பண்ணோம் சோ இந்த இயர் ஒரு சேஞ்சுக்காக நைட்டே सेलिब्रेट பண்ணலாம் நான் இவங்க ரெண்டு பேத்தி கூப்பிட்டு வந்துட்டேன் கம் ஆன் சீக்கிரமா போய் எல்லாரும் ரெடி ஆயிட்டு வாங்க போங்க ஏ ரோஸ் இன்னார்த்துக்கு என்ன ரெடி ஆயிட்டு வரணும்னு சொல்ற இங்க பாத்தீங்களா எங்க மாம் எனக்கு வந்து நியூ இயர்க்கு புது Dress எடுக்கறேன்னு சொன்னாங்க அவங்க கிட்ட சொல்லி உங்க எல்லாத்துக்குமே புது Dress வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ சீக்கிரமா போய் போட்டு வாங்க போங்க அதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் ஏ ரோஸ் என்னப்பா இது எல்லா Dressுமே ரொம்ப கியூட்டா இருக்கு இங்க பாத்தீங்களா எனக்கு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பிங்க் கலர்ல எங்க மாம் வந்து Dress ஸ்டிச் பண்ணி கொடுத்திருக்காங்க ஏ என்ன ரோஸ் இது எப்போ உங்க அம்மா நியூ இயர்க்கு ஸ்பெஷலா உனக்கு Dress எடுத்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த வருஷம் இதே மாதிரி எங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க எதுக்கு ரோஸ் இதெல்லாம் போங்கக்கா நீங்க உங்க அம்மா அவங்களுக்கு மட்டும் Dress எடுத்து கொடுத்திருக்காங்க எங்க யாருக்குமே எடுத்தே கொடுக்கலையேக்கா ஏங்கா டேய் சிண்டு அவங்க அம்மா ரோஸ்க்கு எடுக்கும்போது அப்படியே மத்த கேர்ள்ஸ்க்கெல்லாம் எடுத்துப்பாங்கடா பாய்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு எப்படி எடுக்க தெரியும் இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி கேட்டு அவங்கள சங்கடப்படுத்திட்டு இருக்க பண்டியண்ணா நான் சும்மா தானே கேட்டேன் அக்கா சீக்கிரமா போய் நீங்க எல்லாரும் Dress சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல என்னன்னு சொல்லுங்கக்கா என்ன சிண்டு நான் Dress சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன் உள்ள போய் அவங்க எல்லாரும் half an hour ஆச்சு இன்னும் அவங்க யாரும் வரவே இல்லையா வந்துட்டேன்ப்பா வந்துட்டேன் சாரி அந்த சோட்டுவு ரோஸு போய் ரூம புடிச்சிட்டு ரொம்ப நேரம் வெளியில விடவே இல்லை தெரியுமா நான் ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா ரோஸ் உண்மையாவே உன்னோட Dress ரொம்ப கியூட்டா இருக்குப்பா ஓகே கைஸ் எல்லாரும் வந்துட்டீங்களா நியூ இயர் सेलिब्रेट பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா அக்கா அக்கா நான் வந்துட்டேன் இருங்க லோட்டஸ் அக்கா எல்லாம் வரணும்ல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமே ஸ்டார்ட் பண்ணுங்க அக்கா ரோஸ் உண்மையாவே சொல்றேன் எனக்கு உங்க மாம் எடுத்து கொடுத்திருக்கிற இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ Dress ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா ரொம்ப கியூட்டா இருக்கு எங்க எடுத்திருக்காங்க ரோஸ் உங்க அம்மாக்கு மட்டும் இந்த மாதிரி மாடர்னான ஃபிராக் எல்லாம் எங்கப்பா கிடைக்குது அடுத்த வருஷம் பர்த்டேக்கு நான் கூட இதே மாதிரி தான் Dress எடுக்கணும் ஆமாங்கா நான் கூட இப்படி தான் வாங்குவேன் ஓகே ஓகே गाइस எங்க மாம் கிட்ட கேட்டு அந்த ஷாப் உடைய Address தரேன் நீங்க எல்லாரும் உங்க பர்த்டேக்கு அங்கே போய் எடுத்துக்கோங்க நீங்க எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருங்க நான் போய் அந்த ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ எடுத்துட்டு வந்தறேன் நைட் 12 மணி ஆக போகுது இவ இங்க சத்தம் போட்டுட்டு இருக்கா என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே நான்சி இதெல்லாம் ஒண்ணு பெரிய சத்தமே கிடையாது நீ பேசாம இரு நான்சி யாராவது கேக்கட்டும் அப்புறம் இருக்கு என்கிட்ட ஓகே गाइस எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா ஹாய் கேக் கட் பண்ண போறமா அக்கா லாஸ்ட் இயர் பண்டி அண்ணா வீட்ல தானே கேக் கட் பண்ணோம் நான் காலையில கட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தா நீ நைட்டே வாங்கிட்டு வந்துட்ட ரோஸ் இங்க என்ன நடக்குதுனா தெரிஞ்சுக்குமா நைட் 12 மணி ஆச்சு இன்ன யாரும் தூங்காமே கல்யாணத்துக்கு போற மாதிரி புது துணி போட்டுக்கிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு உங்க மதர் எல்லாம் எங்கே
இருக்காங்களா இல்லையா? சோனியா ஆண்டி, நாங்க எல்லாரும் சத்தம் போடாம தான கேக் வெட்ட போறோம். ஏன் ஆண்டி இப்படி பண்றீங்க? ஆண்டி, இதுக்கு தான் சொன்னோம், எங்க ஏரியா பக்கம் எல்லாம் குடி வராதீங்க, இப்படி தான் எப்பவும் சத்தமா இருக்கும். எங்க வீட்ல இருந்து எப்பவுமே இப்படி தான் ஜாலியா ஏதாவது சத்தம் போட்டுட்டே இருப்போம் ஆண்டி. பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வேற ஏரியாக்கு குடி போயிருங்க ஆண்டி, அதான் உங்களுக்கு கரெக்ட். எப்பவும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குது. நாளைக்கு நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ண போகுது. என்ன அந்த சோனியா வந்து பேசுற சத்தம் கேட்டுச்சு? டே பண்டி பப்ளு, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அட கடவுளே, ஒரு பெரிய கூட்டத்தையே இங்க கூப்பிட்டு வச்சிருக்க. ரோஸ், நீ எப்பமா வந்த? எல்லாரும் சேர்ந்து நியூ இயர்க்கு கேக் கட் பண்ண போறீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. I'm really sorry aunty. Actually நான் இது ஒரு சர்ப்ரைஸா நான் பிளான் பண்ணிருக்கேன். லாஸ்ட் இயர் உங்க வீட்ல தான aunty सेलिब्रेट பண்ணோம். அதனால இந்த இயர் உங்க வீட்லயே सेलिब्रेट பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பண்ணுங்க பண்ணுங்க, சத்தம் இல்லாம எது பண்ணுனீங்கனாலோ ஒரு பிரச்சனையும் இல்ல. சின்ன பசங்களா சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்களே, என்னன்னு பார்க்கலாம் தான் வந்தோம். ஏண்டா அந்த சோனியா பேசுற சத்தம் கேட்டுச்சு? அந்த அம்மா வந்து ஏதாவது சத்தம் போட்டுச்சுனா என்ன கூப்பிட்டு விடுறா. சின்ன பசங்கங்கிறதுனால உங்களை திட்டிகிட்டே இருக்கலாம்னு பார்க்கும். ரோஸ் ரோஸ், 12 o'clock இன்னும் 2 minutes தான் இருக்கு. இப்ப கேண்டில பத்த வச்சாதான் போதும். கரெக்டா 12 o'clock போது நம்ம கேண்டில ஊதி கேக்க கட் பண்ணிடலாம், ஓகேவா? இன்னும் கரெக்டா 10 seconds தான்ப்பா இருக்கு. இப்போ 9 seconds. கரெக்டா 12 o'clock ஆன உடனே எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி நியூ இயர்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிடலாம். 5 seconds, 4 seconds, 3 seconds, 2 seconds. Okay, happy new year. Happy new year 2023. Okay guys, come on. Candle anichittu ellara cake cut panna. Bunty, நீ தான் பண்ணனும். Bunty, come on, cake cut பண்ணு. ஏய் என்ன ரோஸ்னி, வாங்க எல்லாரும் சேர்ந்தே கட் பண்ணலாம். ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். ஹாப்பி நியூ இயர் ரோஸக்கா. இன்னும் வேற ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்லக்கா, அது என்னக்கா அது? கம் ஆன் சிண்டு, ஃபர்ஸ்ட் இந்த கேக் கட் பண்ணி எல்லாரும் சாப்பிடலாம். அதுக்கப்புறமா அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பைட் வந்து பண்டிக்கு தான். இந்தா பண்டி, ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ரோஸ், தேங்க்யூ ஸோ மச். உனக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்தா அடுத்த பைட் நீ சாப்பிடு. So much Panti, I think na unna 2022 la da meet panna nenikiran, but nee da enoda best friend. Hey Panti, unga rendu perthukku engala ellam paatha eppadi theriyudhe? Neenga rendu per da close friends nu kaamichikringla? Hey Nancy, chumma indha chinna vishayathukala kochikada, nama ellarume best friends da. Happy new year Lily. Thank you so much Panti, unakku happy new year. Cake super taste a irukku Rose. Chotu Chintu ellaru saapta mudinga. Adutha surprise enna nu na solren. ரோசக்கா, நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். நீங்கள் சீக்கிரமாக கேக்கை முடிச்சுட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணுங்கள். நான் போய் அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஏ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? பண்டியண்ணா நீங்கள் பயப்படாதீங்க, நான் இந்த கேக்கை எடுத்துகிட்டு இந்த இடத்த மட்டும் சுத்தம் பண்ணி வைங்க. நான் சீக்கிரமாக போய் அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பண்டி, இதை என்ன இவ்வளோ நேரம் இல்லாமல் இப்போ புதுசாக ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா? ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகிறான் பண்டி. ஏற்கனவே அந்த சோனியா ஆண்டி நம்ம மேலே எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நான்சி அக்கா, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்ததே நான் தான். நீங்கள் பேசாமல் இருங்க, அவங்களாம் நம்மளை பற்றி ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா, போன நியூ இயர்க்கு சூப்பராக பட்டாசு வெடித்தோம்ல, இந்த நியூ இயர்க்கு சூப்பராக பட்டாசு வெடித்து கலக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, தீபாவளிக்கு கொஞ்சம் பட்டாசை எடுத்து பத்திரமா வச்சுருந்தேன். எல்லாமே சூப்பராக வெடிக்கிற பட்டாசு. சரி சீக்கிரம் சொல்லுங்கள், யார் ஃபஸ்ட்டு வெடிக்க போகிறீங்க? டே சிண்டு, இதெல்லாம் விடுறா. அந்த சரவெடி ஒன்று ஒன்றே ஒன்று சின்னது இருந்துச்சே, அதை எடுத்துட்டு வாடா, அதை வைக்கலாம். அதை வச்சாதான்டா சூப்பராக இருக்கும். அச்சோ பண்டி, இதை வச்சு அந்த பக்கத்து வீட்டு சோனியா ஆண்டி வந்துட போறாங்க. எஸ் பண்டி, அவங்க ஏற்கனவே வந்து நம்மளை சத்தம் போட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ இதை வச்சோம்னா அவங்க கண்டிப்பாக திரும்பி வந்துடுவாங்க. வரட்டும் வரட்டும், நானும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவங்கள எப்படியாவது இந்த ஏரியாவை விட்டு துரத்தி விட்டுறணும்னு. இதுதான் சாக்கு. நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருங்க, அவங்க வந்தாங்கன்னா என்ன பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். அச்சோ பண்டி, போச்சு, அங்கே பாரி வெடிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சோனியா ஆண்டி இங்கே தான் இருப்பாங்க. நீயே பேசிக்கோ பண்டி, எனக்கே அவங்கள பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இங்கே என்ன நடக்குது? நீங்கள் சும்மா பேசிக்கிட்டு தான் இருக்குதுன்னு நினச்சா இப்போ பட்டாசெல்லாம் வெடிக்குதா? இது என்னது இப்படி டார்ச்சர் பண்ணுது நீங்க? பண்டி அம்மா, பண்டி அம்மா, பண்டி அங்க பாரு, உங்க அம்மாவை கூப்பிட்டு இருக்காங்க. போச்சு, உங்க அம்மா வந்தா நம்மள திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க உள்ளே இருக்குதா இல்லையா? கொஞ்சம் வெளியே வாங்க. என்னம்மா வேணும் உங்களுக்கு? நானும் அப்போ இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். 5 நிமிஷத்துக்கு கூடவே இங்க வந்து பசங்களை மிரட்டிகிட்டே இருக்கீங்க. இது என்ன, உங்க வீட்டுக்கு மட்டும்தான் இந்த ஏரியா சொந்தமா? என்னம்மா உங்களுக்கு வாய் ரொம்ப நீளமா போகுது? நீங்க என்கிட்ட கடன் வாங்கலேங்கிற தைரியமா என்ன நினைச்சிட்டு இருக்குது? என்னம்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு வாய் நில்லுதா? நீ முதல்ல அதிகமா பேசாம போய் தூங்குற வழிய பாரு. மணி 12 மேல ஆகுது.
நீ இப்போ உன் பசங்க கிட்ட சொல்லி பட்டாசு வெடிக்க வேணா சொல்லு, இல்ல நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ணும். போங்க போங்க, இந்த ஏரியால இருக்கிற எல்லாரும் முதல்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு இருக்கோம். நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்களை தான் கேள்வி கேட்பாங்க. பாருங்க, பசங்க ஏதோ சத்தம் இல்லாம பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பொறுக்கலையா? நியூ இயர் அன்னைக்கு சண்டை போட வந்துட்டு இருக்கீங்க. போங்கம்மா, நாளைக்கு அடுத்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. இனிமேலாவது யாரையும் ஏமாத்தாம இருக்கிற வழிய பாருங்க. போங்க பண்டி. அங்க பாரு, உங்க அம்மா அந்த சோனியாட்டிய நல்லா திட்டி விட்டுட்டாங்க. நல்லா வேணும் பண்டி அவங்களுக்கு. என்னம்மா இப்ப கிளம்புறீங்களா இல்ல இங்கேயே படுத்து தூங்கலாங்கிற ஐடியாவா? போக போறீங்களா இல்லையா? ஐயோ என்னது என்னது, பட்டாசு எம்எல்ஏ தூக்கி போட்டுருச்சா? ஏன்னா உங்களே நாளைக்கு பாத்துக்கிறேன், உங்களை நான் சும்மா விட போறது இல்ல. எம்எல்ஏ பட்டாசு போட்டுருச்சு. டேய் பண்டி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரோஸ பேசாம நம்ம வீட்லயே படுத்து தூங்க சொல்லுடா. சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்குங்க. ஏய் ரோஸ், ரொம்ப லேட் ஆயிடுச்சுப்பா. இன்னைக்கு நைட் பேசாம எங்க வீட்லயே தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு போய்க்கோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன், இந்த வீடியோல ரோஸ் கூட கார்ல யார் வந்தா, இந்த க்வெஸ்சன்க்கான ஆன்சர் நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க.